ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். டாப் ஃபைவ் அண்டர் ரேட்டட் வாட் த்ரூ வாட்சனா தமிழ் டப்டு ரொமான்டிக் த்ரில்லர் மூவிஸ்லாம் என்னென்னங்கிறத இந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரொமான்டிக்கல் காமெடி ட்ராமா மூவி என்னன்னு கேட்டிங்கன்னா சீதாராமம் ஃபீல் குட் ரொமான்டிக்கல் ட்ராமா மூவி. 2022 தமிழ் டப்டு வெர்ஷன் அமேசான் பிரைமில் அவைலபிள் இருக்கு. இந்த மூவியில் துல்கர் சல்மான் தான் லீடில் எடுத்து நடிச்சிருக்காரு. இந்த மூவியோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு சோல்ஜராக இருக்காரு. அந்த நாட்டோட ராணியை பார்த்து காதலிக்கிறாரு, ராணினே தெரியாமல். அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சம்பவம் என்ன, ஹீரோ ஹீரோயின் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இதுக்கு நடுவில் ஏற்படக்கூடிய ட்ராஜடி என்னங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபீல் குட் எமோஷனல் ரொமான்டிக்கல் ட்ராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த சீதாராம மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 8.5 out of 10. ஒர்த் டு வாட்சான மூவி, டோன்ட் மிஸ் இட். ஸோ நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் இருக்கக்கூடிய மூவி என்னன்னு கேட்டிங்கன்னா பாகல். 2022 தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆனால் ரொமான்டிக்கல் காமெடி ட்ராமா மூவி. 2021 தெலுங்கு வெர்ஷன் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த மூவியில் யாராக நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா விஸ்வாக்ஷன், நிவேதா பிருத்விராஜ், பூமிகான், ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ சின்ன வயசுலேருந்து எல்லா பொண்ணுமே துரத்து துரத்தி லவ் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் தேடுற உண்மையான காதல் அவருக்கு கிடைச்சா இல்லையா, ஹீரோ ஹீரோயின் பார்த்து பேசி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரினா ஒரு ஆவரேஜ் ரொமான்டிக்கல் காமெடி ட்ராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த பாகல் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங்களும் கேட்டிங்கன்னா 6.3 out of 10. ஸோ நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் இருக்கக்கூடிய மூவி என்னன்னு கேட்டிங்கன்னா ரவுடி பாய்ஸ். 2022 தமிழ் டப்பில் ZEE5 அவைலபிளாக இருக்கக்கூடிய ரொமான்டிக்கல் காமெடி ட்ராமா மூவி. இந்த மூவியில் யாராக நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அனுப்மா, ஆஷிஷ் ஷெட்டின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட், பக்கத்து காலேஜ் அதுவும் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய ஹீரோயினை பார்த்து பேசி லவ் பண்ணுறதுனால ஹீரோ வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ட்ராஜடிஸ் என்ன, ஹீரோ ஹீரோயின் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆவரேஜ் ஃபீல் குட் ரொமான்டிக்கல் ஆக்ஷன் ட்ராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த ரவுடி பாய்ஸ் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங்களும்னு கேட்டிங்கன்னா 6 out of 10. ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த் இருக்கக்கூடிய மூவி என்னன்னு கேட்டிங்கன்னா சுந்தரி கார்டன். 2022 தமிழ் லெவலில் ரிலீஸ் ஆன மூவி. இந்த மூவி சோனி லெவலில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ரொமான்டிக்கல் காமெடி ட்ராமா மூவி. இந்த மூவியில் யாராக நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அபர்ணா பாலமுரளி தான் இந்த மூவியில் லீடில் எடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா டிவர்ஸ் ஆனால் நம்ம கதையோட ஹீரோயின் ஒரு லைப்ரரினா ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூலுக்கு வரக்கூடிய இங்கிலீஷ் டீச்சருக்கு மேலே ஹீரோயினுக்கு காதல் வரதுனால அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ட்ராஜடிஸ் என்ன, ஹீரோயினோட காதல் கை குனிச்சா இல்லையாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஆவரேஜ் காமெடி ட்ராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த சுந்தரி கார்டன்ஸ் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங்களுன்னு கேட்டிங்கன்னா 6.3 out of 10. ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபிஃப்த் மூவி என்னன்னு கேட்டிங்கன்னா ரிபப்ளிக். 2022 தமிழ் டப்பில் ZEE5 அவைலபிளாக இருக்கக்கூடிய ரொமான்டிக்கல் ஆக்ஷன் கமர்ஷியல் மாஸ் மசாலா தெலுங்கு மூவி. இந்த மூவியில் யாராக நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சாய் தரம்ஜேஜ், ஐஸ்வர்யா ராஜேஷ், ரம்யா கிருஷ்ணன், ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டு அவரோட சொந்த ஊருக்கே வரும்போது அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டீஷனால் ஹீரோக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன, அந்த கிராமத்தை ஹீரோ காப்பாற்றுறதுக்காக என்னென்ன பண்ணுறாரு, கரப்டட் பொலிட்டீஷன்ஸ் எல்லாத்தையும் ஹீரோ அழிச்சாரா இல்லைங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ZEE5 தமிழ் டப்டு வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. கமர்ஷியல் மாஸ் மசாலா மூவி வீக்கெண்டில் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஆவரேஜ் மூவி தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த ரிபப்ளிக் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா 6.5 out of 10. ஸோ இந்த வீக்கெண்ட் தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆனால் டாப் ஃபைவ் அன்னோட்டிஸ்ட் ஒர்த் த்ரூ வாட்சான ரொமான்டிக்கல் காமெடி மூவிஸ்லாம் என்னென்னங்கிறத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை பை, சீ யூ அண்ட் லவ் யூ ஆல்.